video lesson la as defined preprocessor directory pathi paapom. As defined preprocessor directory undu enna seiyum kettingna or identifier replace pannum. Ipa for example indha example eduthukonga நம்ம ப்ரோக்ராமில் பிரிண்ட்னு எங்கெல்லாம் இந்த ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடம்லாம் என்னவா ரீப்ளேஸ் ஆயிரும்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் ஆஃப் அஞ்சாக். அதே மாதிரி ஸ்டார்ட்னு எங்கேயாவது வேர்டு யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த ஐடென்டிஃபையர் எப்படி ரீப்ளேஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் கர்லி பிரேஸாக ரீப்ளேஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிள் பிஐன்னு எங்கெல்லாம் வேர்டு வருதோ நம்ம ப்ரோக்ராமில் அந்த வேர்டு எல்லாமே 3.14 ரீப்ளேஸ் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா as define code if a greater than b னு போட்டிருக்கேன். இதுல கோடுங்கிறது ஐடென்டிஃபையர், அது எப்படி ரீப்ளேஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா இஃப் ஏ கிரேட்டர் தன் பி, ரைட்டா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டோம், இதை நம்ம கம்பைலர் கிட்ட கொடுக்க போறோம் ப்ராசஸிங்காண்டி. கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த as define என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா கோடுங்கிற ஐடென்டிஃபையர் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரிங்காக ரீப்ளேஸ் பண்ணுவார். இப்போ இந்த கோடுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தா ஒரே ஒரு இடத்துல வருது, அது என்னவா ரீப்ளேஸ் ஆயிரும்னா இஃப் ஏ கிரேட்டர் தன் பி மாதிரி. அப்போ இந்த இடம் இஃப் ஏ கிரேட்டர் தன் பியா இருக்கும். இப்போ கம்பைலர் கைக்கு போகுது, கம்பைலர் கையில் கோடுன்னு வார்த்தை இருக்காது, அதுக்கு பதிலாக இஃப் ஏ கிரேட்டர் தன் பின்னு இருக்கிறனால அவர் ஏக்கு 10 பிக்கு 20 போடுது. அப்போ 10 கிரேட்டர் தன் 20 பார்க்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இஃப் பாட் ஒர்க் ஆகாது, எல்ஸ் பாட் ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன டிஸ்பிளே ஆகும்னு கேட்டிங்கன்னா 20 சொல்லி ரீப்ளேஸ் ஆகும், 20 சொல்லி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஆஸ் டிஃபைன் ட ப்ரீப்ராசர் டைரக்டரி பற்றி கிளியராக இருப்பீங்க. ஆஸ் டிஃபைன் ப்ரீப்ராசர் டைரக்டரி வந்து ஒரு ஐடென்டிஃபையரை ரீப்ளேஸ் பண்ணுது. ஆஸ் இன்க்ளூட் டைரக்டரி வந்து செட்டன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை நம்ம ஃபைலில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இன்க்ளூட் பண்ணுது. அதுக்கு அடுத்தாப்புல தேர்ட் ப்ரீப்ராசர் டைரக்டரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிஷனல் டைரக்டரி. நம்ம இஃப் எல்சி எல்சி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே வந்து ஆஸ் இஃப்னு போடுவாங்க, ஆஸ் எல்ஸ்ன்னு போடுவாங்க, எல்சிஃபை எல் இஃப்னு போடுவாங்க, ஃபைனலாக இங்கே வந்து முடிக்கிறத வந்து எண்ட் இஃப்னு முடிப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு ஐடென்டிஃபையர் டிஃபைன் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு இஃப் டிஃப் டெஃப். அதே இது அந்த ஐடென்டிஃபையர் நாட் டிஃபைன் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு இஃப் என்டிஇஎஃப். இது எல்லாத்தையும் காமனாக என்ன டைரக்டரிஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிஷனல் டைரக்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள், அந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் ஆஸ் டிஃபைன் எம்ஏஆர் 13 போட்டேன். அப்போ எம்ஏஆர்னு எந்த இடம்லாம் நான் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறேனோ அந்த இடம்லாம் 30 ரீப்ளேஸ் ஆகும். இப்போ கம்பைலருக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த இடம்லாம் எம்ஏஆர் இருக்கோ அந்த இடம்லாம் 30 ரீப்ளேஸ் ஆகும். அப்போ கம்பைலர் அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 30 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 வராது, இதுவும் கண்டிஷன் ஃபால்ஸ், இதுவும் கண்டிஷன் ஃபால்ஸ், எல்ஸ் பாட் தான் உட்காவும். அப்போ யூ காட் ஃபெயில்னு வரும் அவுட். இது வந்து உங்களுக்கு டிஃபைன் ஆயிருக்கா ஆகலையா அந்த ஐடென்டிஃபை, அதை பார்க்கறதுக்கு ஆஸ் இஃப்ட்